1. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டடி பிளான் ஃபிசிக்ஸ் மூணு நாள் லீவ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் இம்பார்ட்டன்ட் குவஷ்சன் கோல்டன் குவஷ்சன் கொஞ்ச நேரத்தில் 5 மார்க் போட்டு ஃபஸ்ட்டு போட்டுறேன், நான் 2 மார்க் 3 மார்க் போட்டுறேன். ஸோ எந்தெந்த லெசன் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வாலியூம் தான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஃபஸ்ட் லெசன் ரொம்ப சின்ன லெசன், அதுலேருந்து 5 மார்க் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அண்ட் செகண்ட் லெசன் பெரிய லெசன், தேர்ட் லெசன் பெரிய லெசன், ஃபோர்த் லெசனில் 2 டீட்டெயில் தான், ஒர்க் எனர்ஜி தீரம் அண்டு 1 டைமென்ஷன் கொலிஷன். கண்டிப்பாக 1 டைமென்ஷன் கொலிஷன் தான் வரும், இது ரெண்டுலேருந்து எதோ ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அதில் 3 மார்க்கும் கம்மி தான், ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் 6th லெசன் கொஞ்சம் சின்ன லெசன் தான், என்னென்னா வெயிட் லெஸ்னஸ் எல்லாமே டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கெப்ளஸ்டா டெலிட்டு, ஸோ அதில் எஸ்கே ஸ்பீடு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஜி வித் லாட்டியூட் டெப்த்து, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் இஸ்இக்வல் டு 0 அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், அது கேட்டிருந்தாங்க விஷயத்தில். ஸோ 1, 4, 6 ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து 7th கொஞ்சம் பெருசு தான், 8th ரொம்ப ரொம்ப பெருசு, 9th ரொம்ப சின்ன, கைண்டி தியரி ஆஃப் கேஸஸ் வந்து ரொம்ப சின்ன லெசன். ஸோ இந்த 4 லெசன் படித்தாலே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். சார் இந்த 4 லெசன் பெருசாக இருக்கும் அப்படின்றால இல்லை, இந்த 4 லெசன் ரொம்ப சின்னது, 4 லெசனுமே 4-5 மார்க் வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்து ட்ரையாங்குலர் மெத்தட் அண்ட் ஆல்சோ பேரலல் மெத்தட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்துடும், ரேடார் மெத்தட் 3 மார்க். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க சார், டைமென்ஷன் லிமிட்டேஷன் யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பெண்டலத்தோட டெரிவேஷன், அதாவது டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணுற செக் பண்ணுற மாதிரி ஒரு டெரிவேஷன் இருக்குது சிம்பிள் பண்ணுறது, அது கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த லெசனில் இம்பார்ட்டன்ட், மித்ததெல்லாம் 2 மார்க் தான். ஸோ வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர் சும்மா பார்த்துச்சுக்கோங்க. 4th லெசனில் ஒர்க் எனர்ஜி தியரம் அண்ட் 1 டைமென்ஷன் கொலிஷன் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் கைனெடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம், இது 3 தான் இருக்குது, மீதி விட்டால் பவர் இருக்குது, பவரோட டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒர்க் எனர்ஜி பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஒர்க் எனர்ஜி பை ஒர்க் பை வேரியபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு சின்ன சின்ன தியரி இருக்குது, அதுதான் இருக்குது 4th லெசன். 6th லெசனை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு என்ன, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெரிவேஷன் அண்ட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எம்ஜிஹெச் ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணணும். எஸ்கே ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜி வித் ஆல்டிடியூட் டெப்த்து லேட்டிடியூட், இது 3 டெரிவேஷன் பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த 6th லெசன் இவ்வளோதான் இருக்குது. 9th லெசனில் பொறுத்த மட்டும் கைண்டிக் தீர கேஸஸ் டெலிட்டு பாஸ்லைட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் எஜட் பை கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்குது, பட் ஈஸி தான், அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்தோட டெரிவேஷன் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஸோ இதில் கோல்டன் குவஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு 1, 4, 6, 9 கண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வந்து பெருசு தான் இல்லைன்னு சொல்லலை, 2 செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வாய்ப்பு இருக்குது ரிவிஷன் 1க்கு. அண்ட் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லெசன் பெருசாக இருந்தால் கொஷின்ஸ் கம்மி தான், 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா 6, 7, 8, 9, 7 கொஞ்சம் கஷ்டமான லெசன், 8 கஷ்டம், 9 வந்து ஒரு சின்ன லெசன் தான் சொன்னேன். 10th லெசன் ஆஸ்லேஷன் செலக்ட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ லெசன் ஆச்சு, 4, 3, 7 லெசன் ஆச்சு. இந்த 7 லெசன் படித்தாலே நம்மளால் 45+ எடுக்க முடியும், ஓகேங்களா. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே பிடிச்சோம். செகண்ட் லெசனில் சென்ட்ரிபிட்டல் ஆசலரேஷன் இம்பார்ட்டன்ட், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒன்று இருக்குது, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி தியரி இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் மீறி வேறு ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் வேறு எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை இதில். ஸோ இப்போ பார்த்த ப்ராஜெக்டில் இருக்க அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம். 5th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ராடு யூனிஃபார்ம் ராடுன்னு சொல்லிட்டு மொமெண்ட் ஆஃப் இனிஷியப் யூனிஃபார்ம் ராடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, வேறு எதுவுமே அதில் இல்லை. கைண்டிக் தியரி ஆஃப் கைண்டிக் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலிங் இன் இன்க்ளைன் பிளேன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5th லெசனில். வேறு ஏதாவது 5th லெசன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் தான் படிச்சுக்கோங்க. 10th லெசனில் பொறுத்தவங்க எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசோண்டல் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ரிங்லாம் 2-3 இருக்குது, ஹரிசோண்டல் ஸ்ப்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பெண்டிலம் ஆசோலேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் பெண்டிலம் 3 மார்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலார் ஹார்மோனிக்கும் சிம்பிள் ஹார்மோனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். ஸோ இதை இந்த தவிர்த்து அந்த லெசனில் வேறு என்ன இருக்குன்னா ஆசோலேஷன், டைப்ஸ் ஆஃப் ஆசோலேஷன் கொஞ்சம் டெலிட் பண்ணியிருக்காங்க, மீதியெல்லாம் ஈஸி தான் 10th லெசன்.
ஸோ இதை மட்டும் ஏழு லெசன் படித்து மீதி லெசன் இம்பார்ட்டன்ட் படித்தாலே 50+ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சென்டம் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மூணு முடிச்சுட்டு மீதி உள்ள லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7, மீதி வந்து உங்களுக்கு 4 லெசன் இருக்குது, வேவ்ஸ் இருக்குது, அதாவது மீதி உள்ள லெசன் வந்து 11 இருக்குது, 3 இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குது, 8 இருக்குது. இந்த 4 லெசன் வந்து பெரிய பெரிய லெசன் இல்லைன்னு சொல்லலை, இந்த லெசன் 4 லெசன் படித்தா தான் சென்டம் போட முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் அ சென்டம் பிளான். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியான லெசன் முடிச்சுக்கோங்க. 6, 9 இதை வந்துட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாள். இது முடித்தாலே பாஸ் பண்ணிங்கன்னா அந்த 30+ 35+ கூட எடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து டே 2 வந்து பார்த்திங்கன்னா 2nd, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10, இதை மட்டும் முடியும். ஓகேவா, இப்போ 7 லெசன் ஆச்சுங்களா, லாஸ்ட் நாள் வந்து அந்த 4 லெசன் இருக்கும். என்ன 4 லெசன்? 11, 4, 3, ஓகேங்களா, 11, 3, 7, 8, இது மட்டும் தான் இருக்கும். இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் முடிக்க முடியும், ஈஸியாக இருக்கும். இதோட கோல்டன் 5 மார்க்லாம் கொடுத்துருக்கேன், அது மட்டும் போயிங்க. 5×5 = 25 எடுத்துடலாம். 3 மார்க் 2 மார்க் தனியாக கொடுக்குறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.